வணக்கம். தேர்வு அட்டவணை மாற்றம். 9ஆம் வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணையில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறை 11 நாட்கள் தள்ளிப்போகிறது. தமிழக அரசு பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வுகள் வரும் 2ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி முடியும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ரம்ஜான் பண்டிகை, 10ஆம் வகுப்பு தேர்வு, தெலுங்கு, தமிழ் புத்தாண்டு விடுமுறை, தேர்தல் என பல்வேறு காரணங்களால் இரு தேர்வுகள் மாற்றப்பட்டு உள்ளன. பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி, தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் ஆகியோர் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 10இல் நடத்துவதாக குறிப்பிடப்பட்ட அறிவியல் பாடத்தேர்வு, 22இல் நடக்கும், 12இல் நடத்துவதாக குறிப்பிடப்பட்ட சமூக அறிவியல் தேர்வு 23இல் நடத்தப்படும். இதன்படி தேர்வுகளை நடத்த முதன்மை கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பழைய அட்டவணைப்படி 13 முதல் கோடை விடுமுறை துவங்கும் என்று கூறப்பட்டிருந்தது. தேர்வு அட்டவணை மாற்றத்தால் கோடை விடுமுறை 13இல் துவங்குவதற்கு பதில் 24ஆம் தேதியில் துவங்க உள்ளது. செய்தியை கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து செய்திகளை கேட்க பின்தொடருங்கள்.